சார், இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ரிஷப ராசி நேயர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? கலை ஆர்வமும் பேச்சாற்றலும் மிக்க ரிஷப ராசி பக்தகோடிகளே, உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவா ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தளவுல என்னைக்குமே கலை உணர்வு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எதையுமே போராடி வெல்லக்கூடிய நிலை அவங்களுடைய தகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மூன்று விஷயங்களை நீங்கள் நிதானமாக கடைபிடிப்பது அவசியம். மனைவி வழியில் சர்ச்சைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிந்த அளவு குடும்பத்தை விட்டு தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ இடைவெளி விட்டு இருந்தால் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனாக அதை மாற்றித்தரும். மேலும் எந்த நிலையிலும் கடன்களை குறைவாக வாங்குவது உத்தம பலனை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்பொழுதைக்கு வேலை தொழில் சார்ந்த மாற்றத்தை இந்த ராகுகேது உங்களுக்கு உருவாகக்கூடிய காரணத்தினால எதிலையுமே ஒரு இடமாற்றம் தேவைப்படுகிறது. யாராவது சுய தொழில் செய்யணும்னு சொல்றாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதிய ஆரம்பங்கள் செய்யலாம் அப்படின்ற முடிவுகள் இருந்ததுன்னா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த ரிஷப ராசியினை பொறுத்தளவுல ராகு கேது குரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அஷ்டம ஸ்தானத்தில் வலுத்திருப்பதனால கடனை தயவு செய்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுகூல பலன் என்றால் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. பயணங்களால் மாற்றம் உண்டு. பயணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமான நல்ல சுபயோக காலமாக இருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வாரிசுகள் கல்வியில சற்று மந்தப்பட்டால் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய சொல்லுங்கள், உத்தம பலனை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சினிமா இந்த மாதிரியான தொழில்கள்ல தான், கலை சார்ந்த தொழில்கள்ல தான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட தொழில் உள்ளவர்கள் அனைவரும் தன்னுடைய அதாவது நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நாக்கை சற்று குறைத்து பேசுவது எல்லா விதத்திலும் நன்மையான விஷயத்தை கொடுக்கும். சோ இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளவர்களுக்கு சற்று இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலத்தை பொறுத்தளவுல நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் என்றே சொல்லுவேன். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் என்றே சொல்ல வேண்டும்.